விஜய் அஜித் அப்புறமா சிவகார்த்திகேன்தான் மத்தவங்கலாம் சும்மா பிரபல டிஸ்ட்ரிபியூட்டர் அதிரடி ரஜினி கமல் கடுத்து விஜய் அஜித் முன்னணி நடிகரா இருக்கிற நிலையில அடுத்த இடத்துல இவங்களுக்கு சமமான மாசு இருவகார்த்திகேன்தான் மற்றவங்க எல்லாம் சும்மா தான் சொன்ன பிரபல டிஸ்ட்ரிபியூட்டர் சிவகார்த்திகேயனை பார்த்து சம்பளத்தை ஏத்திர நடிகர்கள்லாம் அவங்களோட படம் விற்பனை ஆகுதான்றத பாக்கணும்னு சொல்லியிருக்காரு தமிழ் சினிமா உலகில் ரெண்டு பேர் எப்பவுமே ஆளுமை செலுத்துவாங்க அதில் முதல் நபர் அப்பப்போ மாறிட்டே இருக்கும் இதில் பாகவதர் பி சின்னப்பா தொடங்கி எம்ஜிஆர் சிவாஜி அதை தொடர்ந்து எண்பதுகளில் ரஜினி கமல் முன்னணியிலிருந்து இருந்து தொண்ணூறுல விஜய் அஜித் அதுக்கப்புறமா முன்னாடி இடம் பிடிச்சாங்க அதுக்கப்புறமா யாருன்றதுல இப்பவுமே குழப்ப இருக்கு பட் இன்னைக்கும் ரஜினி தான் இடத்துல இருக்காரு விக்ரம் வெற்றியின் மூலமா தன்னோட சம்பளத்தை ஏற்றிருக்காரு கமல்ஹாசன் இவங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது தான் இப்போதைக்கு முன்னணி நடிகர்களுக்குள்ள போட்டி இருக்கு நூறு கோடி ரூபாய் சம்பளத்தை ஏட்டிட்ட நடிகர்கள் ஆண்டுகளுக்கு பின்னாடி இவங்க எல்லாம் இருபது முப்பது கோடி சம்பளத்துல அடுத்தடுத்து பிடிக்கிறதுல முனைப்பு காட்டிட்டு இருக்காங்க இதுல சிவகார்த்திகேயன் சூர்யா சிம்பு தனுஷ் கார்த்தின்னு பலரும் வருச கட்டி நிக்கிறாங்க இதுல யாருக்கு ஃபர்ஸ்ட் இடம்ன்றத பத்தின விவாதம் எல்லாம் எழுந்துட்டு அதுல அதிகமா விற்பனை ஆகிற படம் பூஜை போட்ட உடனே விற்கிற அந்த வகையில சிவகார்த்திகேயன் தான் நம்பர் ஒன் மத்தவங்கள அதுக்கு பின்னாலதானே தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவரும் பட டிஸ்ட்ரிபியூட்டருமான பல வருஷமா அனுபவம் இருக்கிற திருப்பூர் சுப்ரமணியன் சொல்லியிருக்காரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்த பேட்டியில சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை பத்தி கேட்டப்போ அவர் அதிரடியா ஐடியா சொன்னது இதுதான் சிவகார்த்திகேயன் ரொம்ப பெரிய வளர்ச்சி ரஜினி முருகன் படத்துக்கு அப்புறமா தான் அவரோட கேரியர் மேல போக ஆரம்பிச்சது இன்னைக்கு அவர் முப்பத்தஞ்சு கோடில இருந்து நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு கொரோனாக்கு முன்னாடி பத்து கோடி பன்னெண்டு கோடி ரூபாய் வாங்கின ஹீரோஸ் எல்லாம் சிவகார்த்திகேயனை பார்த்தா என்ன நினைக்கிறாங்கன்னா இவருக்கு சீனியர் நாங்க அவருக்கு முப்பது கோடி முப்பத்தஞ்சு கோடி கொடுக்கறப்போ எங்களுக்கு முப்பது கோடி கொடுங்கன்னு கேக்குறாங்க இங்க சீனியர் ஜூனியர் இல்ல ராஜா சீனியர் ஜூனியர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்க யாருக்கு ஓப்பனிங் இருக்கு சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ரஜினி கமலை விட்டுடுங்க டாப் ஹீரோஸ்ல விஜய் அஜித் அப்புறமா கட்டாயமா சிவகார்த்திகேனுக்கு தான் ஓபனிங் இருக்கு இதை தேட்டர் ஓனர் சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ற முறையில கட்டாயமா என்னால அடிச்சு சொல்ல முடியும் பணம் ஓடுது ஓடாததெல்லாம் பிரச்சனை கிடையாது விஜய் அஜித்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் தான் ஓபனிங் இருக்கு மத்த ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா டெஃபினட்டா அவங்களுக்கு ஓபனிங் கிடையாது யாரா இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பொசிஷன்ல சம்பளமே அப்படிதான் இருக்கு இன்னைக்கு விஜய் அஜித்க்கு அடுத்து சிவகார்த்திகேயன் மட்டும்தான் தான் அதிகமா சம்பளம் வாங்குறாரு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஓடுற குதிரை மேலதான் பணம் கட்டுவாங்க சிவகார்த்திகேயன் ஓடுற குதிரை அதனால அவர் மேல பணம் கட்டுறாங்க இந்த மாதிரி தான் திருப்பூர் சுப்ரமணியம் சொல்லிருக்கார் மற்ற நடிகர்களை விட சிவகார்த்திகேயன் முன்னிலையில இருக்காரு இருக்காருன்றத திரையுலகில பேசப்பட்டாலும் கூட நாற்பது வருஷத்துக்கு மேல திரையுலகில அனுபவம் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி சொல்லியிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு